ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, நயன்தாராவுடன் காதல் தோல்வியால் தற்கொலை முயற்சியா? உதயநிதி விளக்கம். இது கதிர்வேலன் காதல் படத்தில் இணைந்து நடித்த நயன்தாரா உதயநிதி தற்போது நண்பனா படத்திலும் இணைந்து நடிக்கிறார்கள். இருவருக்கும் இடையில் நெருக்கமான காதல். உதயநிதியின் காதலை நயன்தாரா ஏற்காததால் உதயநிதி தற்கொலை முயற்சியே முயன்றார் என்ற செய்தி வெளிவந்தது. இதற்கு முதன்முறையாக இப்போது விளக்கம் அளித்துள்ளார் உதயநிதி. இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது, நயன்தாராவால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனது உண்மைதான், ஆனால் அது தற்கொலை முயற்சி இல்லை. நன்மேண்டா படத்தில் ஒரு சண்டை காட்சியில் என்னை தாக்க வரும் வில்லனை அடித்துவிட்டு அவர் கை என் பக்கம் கொண்டு வர வேண்டும். அந்த காட்சியை எடுக்கும் போது டைமிங் மிஸ் ஆகி வில்லனை அடிக்க வேண்டியவர் என்னை அடித்து விட்டார். அவரது விரல் நகம் கண்ணில் கிழித்து விட்டது. இதனால் இரத்தம் வந்தது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்து கொள்ள வேண்டியதே இருந்தது. இதே மாதிரி காஜல் அகர்வாலுக்கும் எனக்கும் காதல். அதனால் அவருக்கு கொடுத்த 40 லட்சம் அட்வான்ஸ் பணத்தை கூட நான் திரும்ப வாங்கவில்லை என்ற ஒரு வதந்தி கிளப்பினார்கள். உண்மையில் நான் அந்த 40 லட்சம் திருப்பி வாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு புகார் கொடுத்துள்ளேன். நடந்தது இப்படி இருக்க அதுக்கு கண் காது மூக்கு வச்சு செய்தியாக்கியிருக்காங்க. சரி, படத்துக்கு இலவசமாக பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சும்மா விட்டுட்டேன். நயன்தாராவும் என் மனைவி கிருத்திகாவும் நல்ல நண்பர்கள். அதனால் எந்த செய்தி வந்தாலும் அதை பற்றி இருவருமே கவலைப்படாதவாங்க. நயன்தாராவுக்கு லண்டனில் வீடு வாங்கி கொடுப்பதாக கூட எழுதுகிறார்கள். நான் தெளிவாக இருக்கிற வரைக்கும் எந்த வதந்தியும் செய்தியும் என்னை பாதிக்காது. கொஞ்சம் கூட உண்மை இல்லாத செய்திகளுக்கு விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்கவும் விரும்பவில்லை என்கிறார் உதயநிதி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் புதிய நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.